ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டக்குன்னு கெட் டு ரெடி மேக்கப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை ப்ரெப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் வந்து இந்த மாம்ஸ்கோன்ற அந்த ப்ராண்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். இது விட்டமின் சி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் விட்டுருக்காங்க. அதில் இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து நல்லா நான் ஜென்ட்லாக என் ஃபேஸில் மசாஜ் பண்ணுறேன். விட்டமின் சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து சூதன் பண்ணி நல்லா வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் போக வைக்கும் அண்ட் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் ஸ்கின்னை. முக்கியமாக இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா வந்து பாரபன் ஃப்ரீ அண்ட் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸாக இருக்குது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸால் செய்யப்பட்டிருக்காங்க அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஃபேஸ் வாஷு. ஸோ நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து க்ளோயிங்காக எடுத்துக்காட்டுது. ஸோ நல்லா ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணுது. இது நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போக வைக்குது. ஸோ இதில் நல்லா வந்து என் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு க்ரீம் அப்ளை பண்ணேன். ஃபேஸ் க்ரீம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாம்ஸ்கோலேருந்து வர ஒரு ஃபேஸ் க்ரீம் தான். இதுவும் விட்டமின் சி ரேஞ்ச் தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். உங்கள் ஃபேஸை நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்குது. இது ஒரு வாட்டர் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியான மாய்ஸ்சரைசர் தான். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது மாய்ஸ்சரைசர் இல்லை, ஃபேஸ் க்ரீம் ஆக்சுவலாக. இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் இருக்குது. எல்லாமே இருக்குது ஃபேஸ் சீரம். ஸோ நீங்கள் வந்து வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோயிங் ஆக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் கொடுக்குறேன். அதாவது இந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 15% ஆஃபர் கிடைக்கும். கெட் சி 15 கோட் போட்டிங்கன்னா உங்கள் 15% ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் வந்து மாம்ஸ்கோல போய் விட்டமின் சி ரேஞ்சில் இருக்க இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஒயிட்டாக உங்களுக்கு தெரியும். பட் நல்லா அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபேஸ் அண்ட் உங்கள் ஸ்கின் எல்லாமே ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும் நல்லாவே. இது வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் என்ன கேட்டால். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு நீங்களும் ஸ்பாட்லெஸ்ஸான ஒரு பிரைட்டான ஸ்கின் கொண்டு வாங்க. எனக்கு வந்து டார்க்காக இருக்கும்ல, அதாவது நம்ம பிம்பிள்ஸ் வந்துட்டு டார்க்காக வந்து பேச்சஸாக ஃபார்ம் ஆகும்ல, அது எல்லாமே போயிடுச்சு. கிளியராக ஆகிடுச்சு என் ஸ்கின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணுது நம்மளோட பிம்பிள் மார்க்ஸ் எல்லாத்தையுமே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் எப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கலர் கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகல, சிம்பிளாக போகலாம் அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷன் எடுத்து லைட்டாக டாட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே வந்து நான் எடுத்ததே கொஞ்சம் அமௌண்ட் தான், அதுலேயும் ரொம்பவே கம்மியாக தான் பண்ணேன். நான் வந்து லைட்டாக டேன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. கொஞ்சம் வந்து வெளில போயிருந்தேன் வெயில்லன்ற காரணம், நான் கொஞ்சம் வந்து டேன் ஆகிட்டேன். அதனால் எனக்கு ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து லைட்டாக தெரியும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது. பட் போக போக அது செட் ஆகிடுச்சு என் ஸ்கின்னோட. பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்க, பட் அப்படிலாம் இல்லை, போக போக செட் ஆகிடுச்சு அது என் ஃபேஸில். ஸோ இதனால் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என் ஸ்கின் ஃபுல்லாக. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நெக்கு காதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளை அடித்த மாதிரி பேய் மாதிரி இருந்தேன் ஆக்சுவலாக. பட் வந்து போக போக அது செட் ஆகிடுச்சு, என் ஸ்கின்னோட மிங்கில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கலபார்லேருந்து இந்த ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்து நல்லா வந்து செட் பண்ணிக்கிறேன். போட்டு தேக்கலை, ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷனை க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு மூவ் ஆகிறோம். அது ஏடிஎஸ்லேருந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து நல்லா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸ் பிளேஸில். ரொம்பவே வந்து அப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் இல்லாமல் ஓரளவுக்கு நேச்சுரலாக அந்த மாதிரி தான் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம ஐலெட்ஸ்க்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஐலெட்டை. அப்போ தான் வந்து நம்ம ஐஷேடோ போடும்போது வந்து கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகுன்றதுக்காக ஒரு ஸ்கின் கலர் ஐஷேடோ ஷேட் எடுத்து ஃபஸ்ட் நல்லா செட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு பிளாக் கலர் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஐஷேடோவில். ஸோ நான் வந்து டக்குன்னு போகணும் கூட்டு அப்படின்னாலே வந்து நான் டக்குனு பிளாக் ஆட் பண்ணி ஒரு ஐஷேடோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் எடுத்து அவுட்டர்லேருந்து இன்னர் வரையும் நான் வந்து கொண்டு போகிறேன். இன்னர் க்ரீஸ் வரையும், அவுட்டர் வீலேருந்து இன்னர் க்ரீஸ் வரையும் கொண்டு போகிறேன். சென்டர் ஆஃப் த லிட்டும் இன்னர் கார்னர் ஆஃப் த லிட்டையும் நான் விட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி ப்ரஷ், ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து அதனால் வந்து ரெண்டு கண்ணையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரெட் குர்த்தி தான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஒரு கோல்டு வித் ரெட், கோல்டு பிரிண்டட் ரெட் குர்த்தி போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக எலகண்ட்டாக வந்து ஒரு குர்த்தி மாதிரி தான். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஷேடையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அண்ட் லோ வாட்டர் லைன்லேயும் வந்து நான் பிளாக் ஷேடை வந்து அவுட்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு மூவ் பண்ணுறோம். ஐலைனருக்கு லாக்மேலேருந்து இந்த ஒரு ஐலைனர் எடுத்து ரொம்ப பெரிய விங்கும் வரையாமல் ரொம்ப பெருசாக திக்காக லைனரும் வரையாமல் ஜஸ்ட்டு தின் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நமக்கு அப்போ வந்து ஈஸியாக வந்து அதாவது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப டிஃபைன்டாகவும் இருக்காது, அதாவது வந்து ஸோ பார்த்தா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக தெரியறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து காஜல் வச்சுக்கிறேன், இவ்வளோ நம்மளோட ஐ லுக்கு. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லேஷஸ் வைக்கிற நான் ரொம்ப எலகண்ட்டாக லைனர் போடல, சிம்பிளாக வந்து லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கணுன்றது தான் இன்றைக்கி என்னோடய எய்மாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். என்வைபிலேருந்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி என் ஹேண்ட்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இல்லை லுக். இது நீங்கள் டக்குன்னு வெளில போகிறீங்க அப்படின்றப்ப டக்கு டக்குனு பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் லுக் மாதிரி தான் இது. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ணால் என் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஆல்ரெடி என் ஃபேஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது ரொம்பவே க்ளோயிங்காக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இது அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாவே க்ளோயிங்காக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்குலாம் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு மெயினாக ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன, நம்ம இயரிங் செயின்லாம் போட்டு ரெடி ஆகிறது தான். நான் வந்து இன்றைக்கி பிந்திலாம் வச்சுக்கிட்டேன், பொட்டுலாம் வச்சு நீட்டாக இருந்தேன்.